ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு குட்டி சேனல் நம்ம இன்னைக்கு ஒரு சூப்பரான கடையில் கிடைக்கக்கூடிய அதே டேஸ்ட்லேயே சிக்கன் மோமோஸ் எப்படி செய்யறதுதாங்க பார்க்க போகிறோம் நம்ம சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கால் கிலோ சிக்கன் வாங்கி இந்த மாதிரி பிளண்ட் பண்ணி வச்சுருக்கேன் கடைகளில் கேட்டால் கூட அவங்க இந்த மாதிரி கட் பண்ணி தருவாங்க கூடவே மீடியம் சைஸில் ஒரு வெங்காயம் கட் பண்ணியிருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் சிக்கனில் துண்டு இஞ்சியை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் தோல் எடுத்துகிட்டு அதையே சேர்த்துக்கிறேன் ஏழுலேருந்து எட்டு பூண்டு பல் வந்து நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையே சேர்த்துக்கிட்டேன் கூடவே கொத்தமல்லி ஒரு ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் ஒரு ஸ்பூன் சால்ட் ஒரு ஸ்பூன் பெப்பர் கூடவே சோயா சாஸ் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் மசாலாவும் சிக்கனும் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அவ்வளோதாங்க இந்த பதத்தில் இருந்தால் போதும் இருக்கட்டும் அதுக்குள்ளார நம்ம மோமோஸ்க்கு தேவையான மாவு ரெடி பண்ணிடலாம் ஒரு கப் மைதா மாவு எடுத்துக்கிட்டேன் கூடவே ரெண்டு ஸ்பூன் சால்ட் தேவையான அளவு தண்ணி சேர்த்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு விட்டுக்கலாம் மாவு வந்து ரொம்ப லூஸாக இருக்கக்கூடாது சப்பாத்தி மாவு பதத்தில் அப்படி இல்லை பூரி மாவு பதத்தில் இருந்தால் போதும் இதே போலவே கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் கூடவே நம்ம வீட்டில் காய்ச்சினு நெய்யும் சேர்த்துக்கிட்டேன் நெய் இல்லாட்டி சமையல் எண்ணெய் ஒரு ஸ்பூன் சேர்த்து நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க இந்த பதத்தில் இருந்தால் போதும் ஒன் ஹவர் அப்படியே இருக்கட்டும் ஒன் ஹவர் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் நல்லா சாஃப்டாக இருக்குது இதே போல் நம்ம மாவை நல்லா திரட்டி எடுத்துக்கலாம் அப்போ தான் நம்ம கட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் நமக்கு தேவையான சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கலாம் பூரி மாவு எப்படி கட் பண்ணுவோமோ அதே போலவே கட் பண்ணி எடுத்துக்கிறேன் இப்போ மாவு லைட்டாக போட்டு நான் நல்லா திரட்டி எடுத்துக்கிறேன் நல்லா ரவுண்ட் ஷேப்பில் வரணும் நம்ம திரட்டுறப்பவே அழகாக ரவுண்ட் ஷேப்பில் திரட்டினாலும் சரி அப்படி இல்லாட்டி நம்ம திரட்டிட்டு ஏதாவது ஒரு கப்போடு மூடி வச்சு அழகாக கட் பண்ணி கூட எடுத்துக்கோங்க ரவுண்ட் ஷேப்பில் பாருங்கள் இந்த திக்னஸ் இருந்தால் போதும் அதே போலவே எல்லா மாவையும் நான் தேய்ச்சி எடுத்துக்கிறேன் மைதா மாவும் தேய்ச்சி எடுத்தாச்சுங்க நம்ம சிக்கனோட ஸ்டஃபிங் எடுத்து மைதா மாவு உள்ளார வச்சுட்டு இதே போல் மடித்து விட்டுக்கோங்க சுற்றி இருக்க கார்னர் எல்லாம் இந்த மாதிரி ஒன்றா வரா மாதிரி சேர்த்து பிடிச்சிட்டு இந்த மாதிரி நல்லா சுற்றி விட்டுக்கோங்க சுற்றிட்டு அந்த கார்னரில் நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நல்லா ஒட்டி வெந்து வரும் இதே போல் லைட்டாக அடுத்து விட்டுக்கோங்க அந்த கார்னரில் இதே போலவே நான் எல்லா மோமோஸும் செஞ்சு எடுத்துக்கிறேன் நீங்களும் இதே மெத்தட்லேயே வீட்டில் செஞ்சு பாருங்கள் சூப்பரான டேஸ்ட்டில் செம்மையாக இருக்கும் நம்ம கடைகளில் வாங்கணும்னு அவசியமே இல்லைங்க பாருங்கள் போல் ஸ்லோவாக அழகாக செஞ்சு எடுத்துக்கோங்க அவ்வளோதாங்க எல்லா மோமோஸும் ரெடியாகிடுச்சு இப்போ ஸ்டீமரில் வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் நான் ஸ்டீமருக்கு பதிலாக இட்லி குண்டானில் அடியில் தண்ணி வச்சுருக்கேன் நல்லா கொதிச்சிட்ருக்கு அதுக்கு மேலே வந்து நம்ம கீரைனா வாஷ் பண்ணுறதுக்கு ஒரு பாத்திரம் வச்சிருப்போம் இல்லைங்களா அதில் தான் நான் இன்றைக்கி வந்து ஸ்டீம் பண்ணி எடுக்க போகிறேன் சிக்கன் மோமோஸை லைட்டாக இந்த பாத்திரத்துக்கு மேலே நெய் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம சிக்கன் மோமோஸை இதில் வச்சு ஆஃப் அன் ஹவர் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் ஸ்டீமர் இல்லாட்டி நம்ம இட்லி குண்டானில் இட்லி எப்படி வேக வைப்போமோ அதே போலவே வேக வச்சு கூட எடுத்துக்கலாம் சிக்கன் மோமோஸ்க்கான சட்னி ரெடி பண்ணிடலாம் நான் ஒரு பாத்திரத்தில் மூணு தக்காளி இதே போல் கட் பண்ணி எடுத்துருக்கேன் கூடவே காஷ்மீரி மிளகாய் வந்து ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு சேர்த்துக்கிட்டேன் கூடவே தேவையான அளவு சால்ட்டும் தண்ணியும் சேர்த்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷத்துலேருந்து ஆறு நிமிஷம் வரல ஹையில் வைங்க நல்லா குக்காகிடும் தக்காளி பாருங்கள் நல்லா கொதிச்சு வருது லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் மூடி போட்டு வேக வச்சிடலாம் நல்லா வெந்திரிச்சு பாருங்கள் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சுட்டு தக்காளியோட தோல் எடுத்துகிட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் நம்ம உப்புனால் சேர்க்க தேவையில்லை வேக வைக்கிறப்போ நம்ம உப்பு சேர்த்துருந்தோம் நல்லா அரைச்சி எடுத்தாச்சு இப்போ நம்ம தாளித்து விட்டுக்கலாம் அதே பாத்திரத்தில் நான் ரெண்டு ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிட்டேன் கூடவே சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இஞ்சியும் சேர்த்துக்கிட்டேன் நாலுலேருந்து அஞ்சு பல் பூண்டும் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் நான் வந்து கேரட் சீவுறதுல வந்து பூண்டை வந்து நல்லா சீவி எடுத்துக்கிட்டேன் நீங்கள் குட்டி குட்டியாக கட் பண்ணுறதுனால கட் பண்ணி எடுத்துக்கோங்க அரைச்சி வச்சிருக்க தக்காளி விழுதை வந்து அதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ரெண்டு நிமிஷம் போல் ஹையில் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டேன் ரெண்டு நிமிஷம் கழித்து ரெண்டு ஸ்பூன் டொமேட்டோ கெச்சப் சேர்த்துக்கிட்டேன் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் கூடவே ஒரு ஸ்பூன் அளவு சோயா சாஸ் சேர்த்துக்கிறேன் ஒரு ஸ்பூன் அளவு சர்க்கரையை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அப்போ நம்ம ஹோட்டலில் வாங்குகிற டேஸ்ட்லேயே சட்னி சூப்பராக இருக்கும் சக்கரை சேத்து பிறகு ரெண்டு நிமிஷம் ஹையில் வச்சுட்டு ஆஃப் பண்ணிடலாங்க அவ்வளோதான் சட்னி ரெடி ஆயிடுச்சு மோமோஸையும் நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் ஆஃப் அன் ஹவர் ஆகிடுச்சு பாருங்கள் சூப்பராக வெந்து வந்திருக்கு அவ்வளோதாங்க பிளேட்டிங் பண்ணிடலாம் பாருங்கள் கடைகளில் கிடைக்கக்கூடிய சூப்பரான மோமோஸ் வீட்லேயே ரெடி ஆகிடுச்சு கூடவே சூப்பரான டேஸ்ட்டில் சட்னியும் ரெடி ஆயிடுச்சுங்க கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் இதே போலவே ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பரான டேஸ்ட்டில் செம்மையாக இருக்கும் மோமோஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்